Hi students, welcome to my channel. This is question number 4, exercise 6.3. A vector, B vector, C vector are given. Number 2 subdivision are given. A vector cross B vector cross C vector equal to A dot C into B minus B dot C into A. So, bracket interchange in the result. First question pathina a vector cross b vector idhukku motta bracket into c vector equal to a vector minus dot c vector into b vector minus b vector dot c vector into a vector. So idhula nam first enna eduthukalam appdi nichu pathina lhs matum eduthuk poran lhs enna irukku parunga a vector cross b vector into sorry cross c vector illaina. So ipo inside the bracket enna avo adu matum nam eduthukalam. So inside the bracket enna appdi nichu pathina a vector cross b vector which is equal to so cross வந்தாவே நம்ம டிட்டர்மின் போடுவோம். So இங்க i j then k இப்போ a வெக்டாரோட காம்போனன்ட்ஸ் இப்போ a வெக்டாரோட காம்போனன்ட்ஸ் பாத்தீங்கன்னா 2 3 minus 1 சரிங்களா அதனால 2 3 minus 1 இப்போ b வெக்டாரோட காம்போனன்ட்ஸ் பாத்தீங்கன்னா 3 5 2 so 3 5 2 இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்னா i வெக்டார் into j ஒரு பிராக்கெட் போட்டுக்கோங்க minus j வெக்டார் ஒரு பிராக்கெட் போட்டுக்கோங்க plus k வெக்டார் அப்படின ஒரு பிராக்கெட் போட்டுக்கோங்க சிம்பிளா முடிச்சிரலாம். இப்போ i வெக்டர் i வெக்டரோட மைனர் எடுக்கும்போது i ஐ பேஸ் பண்ணக்கூடிய காலமும் i ஐ பேஸ் பண்ணக்கூடிய ரோவும் விட்டுறீங்க. சோ உங்களுக்கு இந்த மைனர் கிடைக்கும். அப்ப 3 2 சார் உங்களுக்கு என்னன்னா 6 இந்த 5 வந்து மைனஸ்னா மைனஸ் 5 சோ சிம்பிள் சேஞ்ச் பண்ணீங்கனா உங்களுக்கு பிளஸ் 5 அதுக்கு அடுத்து j வெக்டர் எடுக்கறீங்க. சோ j வெக்டரோட மைனர் எடுக்கும்போது அதோட காலமும் அதோட ரோவும் விட்டுறீங்க. தென் 2 2 சார் அப்படினு சொல்லி பாத்தீங்கனா உங்களுக்கு 4 இந்த இடத்துல 3 இன்டு மைனஸ்னா மைனஸ் 3 வரும். சோ சிம்பிள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிளஸ் 3 அதுக்கு அடுத்து k வெக்டர் உங்களுடைய மைனர் எடுக்கும்போது கே வெக்டரை ஃபாலோ பண்ணக்கூடிய காலமும் ரோ விட்டுருங்க. ஸோ இந்த நாலு நம்பர்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த டயகிராம்ஸ் மட்டும் பண்ணீங்கன்னா 2 5 சார் 10 அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 3 3 சார் 9 ஸோ மைனஸ் 9 ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா 6 பிளஸ் 5 அப்படின்னா 11 ஸோ 11 இன்ட்டு ஐ வெக்டார் 4 பிளஸ் 3னா 7 ஸோ 7 மைனஸ் 7 ஜே வெக்டார் 10 9 போச்சுன்னா 1 ஸோ அதனால பிளஸ் கே வெக்டார் அவனுக்கு ஏ வெக்டார் கிளாஸ் பி வெக்டர் கிடைச்சிச்சு. தென் இப்போ ஃபுல்லாக கண்டுபிடிக்க போகிறோம் a வெக்டார் கிராஸ் b வெக்டார் கிராஸ் என்னன்னா c வெக்டார். இப்போ அகைன் தி சேம் டிட்டர்மினன்ட் தான் இங்க i வெக்டார் j வெக்டார் k வெக்டார் ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு a வெக்டார் கிராஸ் b வெக்டார் அதனால இதனுடைய காம்போனன்ட்ஸ் நம்ம எடுத்து எழுத போறோம். இதனுடைய காம்போனன்ட்ஸ் பாத்தீங்கன்னா 11 minus 7 1 11 minus 7 1 c அப்படினு பாத்தீங்க அப்படினு சொன்னா நம்ம c வெக்டார் அப்படினு பாத்தீங்கன்னா உங்களுக்கு minus 1 minus 2 plus 3 சரிங்களா. சோ அதை நம்ம இங்க எழுதிக்கலாம் மைனஸ் 1 மைனஸ் 2 பிளஸ் 3 ஓகே. இப்போ இதுக்கு மறுபடியும் ஐ வெக்டார் ஒரு பிராக்கெட் போட்டுக்கோங்க மைனஸ் ஜே வெக்டார் ஒரு பிராக்கெட் போட்டுக்கோங்க பிளஸ் கே வெக்டார் அப்படின்னு ஒரு பிராக்கெட் போட்டுக்கோங்க சரிங்களா ரைட். இப்போ ஐ வெக்டார்னா ஐ வெக்டாருடைய காலமையும் ஐ வெக்டாருடைய ரோவையும் விட்டுருங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணுங்க கிராஸ்ல மைனஸ் 21 இங்கே பார்த்தீங்கன்னா பிளஸ் 2 ஆகிடும். ஸோ மைனஸ் 21 பிளஸ் டூ சரிங்களா. அதுக்கடுத்து ஜே ஃபாலோ பண்ணக்கூடிய காலம் ரோ விட்டுருங்க 11 3 சார் 33 ஸோ 33 இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் 1 இன்ட்டு 1 மைனஸ் 1 ஆகிடும். ஸோ சிம்பிள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா பிளஸ் 1 அது கே வெக்டர் கே ஃபாலோ பண்ணக்கூடிய காலம் ரோ விட்டுருங்க. ஸோ மைனஸ் 22 இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆகிடும். ஸோ பிளஸ் 7 வரும் பட் சிம்பிள் சேஞ்ச் பண்ணணும். ஸோ மைனஸ் 7 இப்போ மைனஸ் 21 2 போச்சுன்னா உங்களுக்கு மைனஸ் 19 இன்ட் ஐ வெக்டார் 33 பிளஸ் 1னா 34 ஸோ மைனஸ் 34 ஜே வெக்டார் அதுக்கு இது ரெண்டு மைனஸ் சிம்பிள் சேமாக இருக்குது ஆட் பண்ணிக்கோங்க மைனஸ் 22 மைனஸ் 7னா மைனஸ் 29 கே வெக்டார் இது வந்து 1 அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம என்ன செய்யணும்னா ஆர்ஹெச்எஸ் இப்போ ஆர்ஹெச்எஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு ஏ வெக்டர் டாட் சி வெக்டார் இன்ட்டு பி வெக்டார் மைனஸ் பி வெக்டார் டாட் சி வெக்டார் இன்ட்டு ஏ வெக்டார் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏ வெக்டார் டாட்டு சி வெக்டார் நம்ம எழுதலாம். ஏ அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஸோ ஏ வந்து பார்த்தீங்கன்னா 2 3 மைனஸ் 1 இல்லைங்களா அதாவது 2 ஐ வெக்டார் பிளஸ் 3 ஜே வெக்டார் மைனஸ் கே வெக்டார் டாட் சி வெக்டார் அப்படி எழுதும்போது மைனஸ் 1 மைனஸ் 2 பிளஸ் 3 இங்கே இருக்கு பார்த்துக்கோங்க சரிங்களா மைனஸ் 1 ஐ வெக்டார் மைனஸ் 2 ஜே வெக்டார் பிளஸ் 3 கே வெக்டார் ஓகே. இப்போ நம்ம ஐக்கு ஐ ஜேக்கு ஜே
கேகே அப்படி மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ டூ இன்ட்டு மைனஸ் ஒன்னா மைனஸ் டூ, த்ரீ இன்ட்டு மைனஸ் டூனா மைனஸ் சிக்ஸ், மைனஸ் ஒன் இன்ட்டு த்ரீனா நம்மளுக்கு வந்து மைனஸ் த்ரீ. அப்போது மைனஸ் எயிட் மைனஸ் த்ரீ அப்படின்னு சொல்லும்போது டோட்டலாக உங்களுக்கு வந்து மைனஸ் லெவன். அதுக்கடுத்த மாதிரி செய்ய வேண்டியது என்னென்னா, பி வெக்டர் டாட் சி வெக்டர். ஸோ இப்போ பி வெக்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா த்ரீ, சாரி பி வெக்டர் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபைவ் டூ, சரிங்களா. அதாவது த்ரீ ஏ வெக்டர் ப்ளஸ் ஃபைவ் ஜே வெக்டர் ப்ளஸ் ரெண்டாவதுனா டூ கே வெக்டர் டாட் சி வெக்டர். நம்ம இங்கேயே பார்த்துட்டோம், அதனால் இங்கே எழுதிக்கலாம் மைனஸ் ஐ வெக்டர் மைனஸ் டூ ஜே வெக்டர் ப்ளஸ் ரெண்டாவதுலாம் த்ரீ கே வெக்டர். எகெயின் ஐக்கு ஐ, ஜேக்கு ஜே, கேக்கு கே அப்படின்னு பண்ணுறீங்க, உங்களுக்கு மைனஸ் த்ரீ மைனஸ் டென் ப்ளஸ் ரெண்டாவதுனா சிக்ஸு. இப்போ மைனஸ் தேர்ட்டீன் ப்ளஸ் சிக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் செவன். இப்போ பார்த்தீங்கன்னா நவ் ஏ வெக்டர் டாட் சி வெக்டர் இன்ட்டு பி வெக்டர் மைனஸ் பி வெக்டர் டாட் சி வெக்டர் இன்ட்டு ஏ வெக்டர், என்னோட வேல்யூ மட்டும் எடுத்துக்க போகிறோம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு இப்போ ஏ டாட் சி அப்படின்ன வேல்யூ பார்த்தீங்கன்னா மைனஸ் லெவன் இன்ட்டு பி வெக்டர். ஸோ பி வெக்டர் நம்மளுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஏ ஐ ப்ளஸ் ஃபைவ் ஜே ப்ளஸ் டூ கே, சரிங்களா. சாரி பாருங்கள் த்ரீ ஐ ப்ளஸ் ஃபைவ் ஜே ப்ளஸ் டூ கே, அது நம்ம எடுத்துக்கலாம் மைனஸ் லெவன், சாரி மைனஸ் லெவன் இன்ட்டு த்ரீ ஐ ப்ளஸ் ஃபைவ் ஜே ப்ளஸ் டூ கே. ஸோ மைனஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து பி வெக்டர் டாட் சி வெக்டர், இதனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா மைனஸ் செவன் இன்ட்டு ஏ வெக்டர். ஏ வெக்டர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டூ ஐ வெக்டர் ப்ளஸ் த்ரீ ஜே வெக்டர் மைனஸ் கே வெக்டர். இப்போ இந்த மைனஸ் லெவனாக மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ மைனஸ் தேர்ட்டி த்ரீ இன்ட்டு ஐ வெக்டர் மைனஸ் ஃபிஃப்டி ஃபைவ் இன்ட்டு ஜே வெக்டர் அதுக்கடுத்து மைனஸ் டுவெண்ட்டி டூ கே வெக்டர். இப்போ இந்த மைனஸ் என்ன ஆகிடும் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆகிடும், அதனால் ப்ளஸ் செவன் டூ சார் ஃபோர்டீன் ஐ வெக்டர் ப்ளஸ் செவன் த்ரீ சார் டுவெண்ட்டி ஒன் ஜே வெக்டர் இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் செவன் கே வெக்டர். ஜஸ்ட் இதை அப்படியே ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும்னா மைனஸ் நைன்டீன் ஐ வெக்டர். இதை ஆட் பண்ணிங்கன்னா சப்ராக்ட் பண்ண வேண்டியிருக்கும், ஃபிஃப்டி ஃபைவ் ப்ளஸ் டுவெண்ட்டி ஒன் சப்ராக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ உங்களுக்கு தேர்ட்டி ஃபோர் ஜே வெக்டர், இதை பார்த்தீங்கன்னா மைனஸ் டுவெண்ட்டி நைன் கே வெக்டர். ஈக்வேஷன் நம்பர் டூ அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஈக்வேஷன் நம்பர் ஒனில் நம்மளுக்கு மைனஸ் நைன்டீன் மைனஸ் தேர்ட்டி ஃபோர் மைனஸ் டுவெண்ட்டி நைன் கே வந்துச்சு. அதே தான் இங்கே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் நைன்டீன் மைனஸ் தேர்ட்டி ஃபோர் மைனஸ் டுவெண்ட்டி நைன் இந்த நம்பர் அப்படியே வந்திருக்கு. ஸோ ஒன் விச் இஸ் ஈக்குவல் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் டூ. அப்படின்னா ஏ வெக்டா கிராஸ் பி வெக்டா கிராஸ் சி வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டா டாட் சி இன்ட்டு பி வெக்டார் மைனஸ் பி வெக்டா டாட் சி வெக்டார் இன்ட்டு ஏ வெக்டார் அப்படின்னு என்ஸ் ப்ரூட் அப்படின்னு நம்ம எழுதணும். இதை நம்ம இது எடுத்து எழுதணும் கண்டிப்பாக, இதுக்கே நம்மளுக்கு ஒரு மார்க் இருக்குது, சரிங்களா. தேங்க்யூ.